வணக்கம் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க அண்ட் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொரோனா வைரஸோட தேர்ட் வேவ் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒரு சைடு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சீசனல் ஃப்ளூ ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளூவில் தான் இப்போது நான் ஒரு 1 வீக்காக அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். செம்ம கோல்டு பிடிச்சிருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப் போயிருந்திருப்பேன். பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அதில் என்ன ஆச்சுன்னா, 1 டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு அது ஒரு மார்னிங் டு நைட் வரைக்கும் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ஒரு 17 hours ரைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா செம பாடி பெயின், செம கோல்டு பிடிச்சது. ஆல்மோஸ்ட் 1 வீக் செம கோல்டுங்க. இப்போ தான் ஓரளவுக்கு எந்திச்சு உக்காந்துருக்கேன். ஸோ இப்போது இந்த வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில நியூ ரைடிங் கியர்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். என்னென்ன கியர்ஸ்லாம் நான் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ளஸ் அதோட ஃபீச்சர்ஸும் சொல்கிறேன். அதோட ப்ரைஸ் என்னென்ட்டு நான் உங்களுக்கு நான் அப்படியே போகிற போக்கில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, பட்டு எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா புது ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த ஹெல்மெட் எங்கே வாங்கியிருந்தேன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்கில் தான் வாங்கியிருந்தேன். எம்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து டார்கோ வைப்பர் சீரீஸ். ஸோ இதை போட்டு பார்க்கும்போது இதோட பேடிங்லாம் செமையாக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி ஆக்சர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதோட கம்ஃபர்டபுள் எதுவுமே சுத்தமாக இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் புது ஹெல்மெட்காக போயிருந்தேன். இன்றைக்கி தான் இதோட மோட்டர் பிளாக்கிங் எல்லாம் செட்டப்லாம் கரெக்டாக பண்ணி முடித்தேன். நான் கிளாம்பெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன் எல்லாமே. ஆக்சுவலாக ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் என்ன பண்ணாங்கன்னா இதை போட்டுட்டு வண்டியை ஓட்டி பார்க்க சொன்னாங்க. அப்போ தான் இதோட கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குன்ட்டு தெரியும். அந்த விதத்தில் இதை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குது. இங்கே மேலே ஒரு மெயின் ஏர்வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்டு இது நான் போக விரும்பலை. இது நிறைய வீடியோஸ் இருக்கும், பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7800 rupees வந்துச்சு எனக்கு. இது எடுத்துடலாமா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் இல்லை, சிங்கிள் வைசர் தான். பின்லாக் ரெடி தான். இது பின்லாக் இதில் வரல, நம்ம ஊருக்கு பின்லாக் தேவையில்லை. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட கிராஃபிக்ஸ் செமையாக இருந்தது. வைப்பர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரெண்டு கண்ணு, அந்த பாம்பு தோல், ப்ளஸ் கிராஃபிக்ஸு சைடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்தது. நம்ம கேடிஎம்க்கு கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஓகே, நல்லா இருந்தது. ப்ளஸ் சேஃப்டி வைஸ் நல்லா இருந்தது. இது வந்து இசி சர்டிஃபைட், டாட் சர்டிஃபைட் அண்ட் ஆல்சோ ஐஎஸ்ஏ சர்டிஃபைட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் போகலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸோட ஃபுல் கவுண்ட்லெட் க்ளவுஸுங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 5000 rupees வந்துச்சு எனக்கு. இது வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம ரைனாக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் சென்னை அண்ணா சாலையில், அங்கே தான் வாங்கினேன் நான். போட்டு பார்த்தேன், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இது வரைக்கும் நான் இதை பிரேக் இன் பண்ணல, இது வரைக்கும் இதை போட்டு வண்டி ஓட்டினதில்லை. இது இப்போ இன்னொரு 2 days ஒரு நான் ரைடு போக போகிறேன். ஸோ அந்த டைமில் நான் இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாமா? இதுவும் ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம வைட்டாராவோட பார்ட் 22 சொல்லி 22 liters டெய்ல் பேக். இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கும், இது நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு கீழே ஒரு பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது தனியாக நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். சீட் கார்டு கேடிஎம் அட்வென்ச்சருக்கு இப்போ சீட்டு எடுத்துகிட்டு உள்ளே இந்த பேஸை வச்சுட்டு நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதோட யூசேஜ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. பட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு குவாலிட்டி செமையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ரைனாக்ஸ் தான் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ரேட்டும் சீப்பாக பட்டுது எனக்கு. குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ். ஸோ இந்த ஆஃபர் இல்லை, 2300 ருபீஸ் வந்தது. ஓகே, வாங்க அடுத்த ப்ராடக்ட் போகலாம். இது ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பனேடோ. கார்பனேடோட வேஸ்ட் பவுச், வேஸ்ட் அண்ட் தை பவுச். இது செமையாக இருக்குது. இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாட்டர் ப்ரூஃபு, ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம இங்கே ஒரு பவுச் இருக்குது, இங்கே ஒரு பவுச் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப கன்வீனியன்ட்டு உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது. உங்களுக்கு பர்ஸ் வைக்கிறது இல்லை காயின்ஸ் வைக்கிறது, காயின்ஸுக்கு இங்கே செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டோல்லலாம் இருக்குது, டோலில் இருக்கும்போது பர்ஸை தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அமௌண்ட்டு காசு எதாக இருந்தாலும் இதிலே வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வேஸ்ட்டில் மாட்டிக்கிட்டு இதை தையில் மாட்டிக்கணும். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரே ஒரு வாட்டி நம்ம ஏற்காடு ட்ரிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது குவாலிட்டி. கார்பனேடோ இது வந்து எனக்கு 950 வந்துச்சு. வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா சாலையில் இருக்கிற 6 கியோம், அங்கே தான் வாங்கினேன். மற்றபடி இப்போ அந்த இதோட டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே கொடுத்துட்றேன் நான். ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லொக்கேஷன் மேப்பும் நான் கொடுத்துட்றேன் எங்கே இருக்குன்னு. வாங்க அடுத்த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். இதை ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிபிஜி. பிபிஜியோட ரைடிங் ஜாக்கெட். இந்த ஜாக்கெட்டு பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் சீரீஸ் பிபிஜிலேயே இதை டாப் எண்டு. போட்டு பார்த்தேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா ஃபிட்டிங்கு செம்மையாக இருந்தது. ஷோல்டர் கார்டெலாம் சூப்பராக இருக்குது, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது நீ கார்டு கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் கார்டு, பேக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, செஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக இங்கே இதில் வென்டிலேஷனுக்கெலாம் செம்மையாக இருக்குது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே பண்ணிக்கலாம். இது ஒரு வென்டிலேஷன், இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் டைம்லலாம் செம்மையாக இருக்கும், வென்டிலேஷன் செம்மையாக இருக்கும். இது உள்ள ஜிப்பு வித் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இதுதான் செஸ்ட் ப்ரொடெக்டர். இது வந்து லெவல் 1. மற்ற கார்ட்ஸ், மற்ற ப்ரொடெக்டர்ஸ் எல்லாமே லெவல் 2. இங்கே ஒரு பாக்கெட்டு மொபைல் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கிறது தான் எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஹெட்ஃபோன் எடுக்கிறது. தெர்மல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நம்ம வேர் பண்ணிக்கலாம். தெர்மல் லேயர் செப்பரேட்டாக கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம வேஸ்ட்டு எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க நமக்கு ஸ்பைன் ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இதை என்ன பண்ணணும்னா நம்ம இதை போட்டுட்டு நம்ம டம்மியோடு சேர்த்து இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஸ்பைன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃபிட்டிங்கு செம்மையாக இருக்கும். லெவல் 2 பேக் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. தென் இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா, ஆனால் ஜாக்கெட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 kgயாவது வரும். இது அங்கங்கே ஃபுல்லாக ரெஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரெஃப்ளெக்டர்ஸுங்க நைட்டு. இது பேக் சைடு. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வெல்க்ரோ பண்ணிவிட்டு நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இது ஃபுல்லாக வென்டிலேஷன் தாங்க.
சரியான வெல்டிடேஷன். சம்மர் டைமில் நீங்கள் எவ்வளோ வெயில் அடிச்சிருந்தாலும் அவ்வளோ காற்று சூப்பராக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெயின் ரேஞ்சை ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரெயின் கோட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் வென்டிலேஷன் டைம். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே விட்டுக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி இதோட யூசேஜ் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ரெயின் கோட் வந்து எக்ஸ்டர்னல் ரெயின் கோட் தான், நம்ம ஜாக்கெட் போட்டதுக்கப்புறம் தான் இதை மேலே போடணும். மற்றபடி இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த இந்த ரைடில் நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அந்த டைம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, ஃப்ரண்ட்டில் நல்லா வாட்ரு மழை பெஞ்சா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வெல்க்ரோலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாக்கெட் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. வென்டிலேஷன் நல்லாவே இருக்குதுங்க இந்த ஜாக்கெட்டில். நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். மற்றபடி ஃபேப்ரிக்லாம் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் நாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட்டு தாங்க. இது வந்து சோலேஸ் பிராண்டோடது. ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதோட ப்ரைசிங் பார்த்திங்கன்னா 8750 வந்ததுங்க. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது மோட்டோகே பர்ஃபார்மன்ஸ், அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆர்மர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நீ கார்டில், ப்ளஸ் தை ப்ரொடெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மெஷ் நல்லா இருக்குது, நல்லா வென்டிலேட்டடாக இருக்குது. பின்னாடி ரெஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதோட ஃபேப்ரிக் நல்லாவே இருக்குதுங்க, நல்லா வென்டிலேட்டடாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதையும் நான் ஓட்டி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்குறேன். நான் பைக் ஓட்டும்போது எப்படி இருக்குன்னு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் உட்காரதுக்கு கிரிப்பு கொடுத்துருக்காங்க லெதர் மெட்டீரியலில். மேபி நம்ம பம்முக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் போகாது, நல்லா இருக்குது மெட்டீரியல் அந்த இடத்துலையும். ஸோ டைட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம தையில் நீக்கிட்ட ஸ்டாப்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைட்டன் வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். பாக்கெட் சைட் பாக்கெட்டு நல்லா பெருசாக ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. மேலே மொபைல் வைக்கிறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கேரி அவுட் பண்ணிக்கலாம், நீங்கள் செப்பரேட்டாக லக்கேஜ் வைக்க தேவையில்லை நீங்கள். மற்றபடி இங்கே பேக் சைடில் மேபி ஜாக்கெட்டும் இதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் எப்படின்னு பார்க்குறேன், நான் இன்னும் ட்ரை பண்ணலை. மற்றபடி இங்கே நல்ல ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்காக இருக்குது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த ரைடிங்கில் சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட புதுசான கியர்ஸ். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரைடில் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்சா. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.